வணக்கம் ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே. உலகத்தின் ஆகச்சிறந்த ஸ்டார் ஸ்ட்ரைக்கர்னு அழைக்கப்படும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தன்னுடைய ஃபுட்பால் கரியர்ல 750 கோல்ஸ் அடிச்சு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. இந்த வேலையில கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடைய ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரியை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். 1985 பிப்ரவரி 5 தான் போர்ச்சுகல் நாட்டுல மதிரான்ற ஒரு சின்ன தீவுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல 4வது குழந்தையா பிறந்தவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ரொம்ப ஏழ்மை வாட்டினதுனால இவருடைய தாய் இவரை கருவிலேயே கலச்சரலான்னு நினைச்சிருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயத்தால மனசு மாதிரி இவர் ஒரு வழியா பெத்து எடுத்துட்டாங்க. ரொனால்டோவுக்கு தன்னுடைய 4வது வயசுலயே இவருடைய அப்பா ஃபுட்பால் அறிமுகப்படுத்தி வச்சுட்டாரு. பேப்பரு பாட்டிலு ஆரஞ்சு பழம்னு என்ன கிடைச்சாலும் தலைவன் அந்த வயசுலயே பறக்க ஓடுவாராம். தன்னுடைய 8வது வயசுலயே லோக்கல் கிளப்ல எல்லாம் இவர் விளையாட ஆரம்பிச்சுட்டாரு. இவருடைய பிக்கஸ்ட் பிளஸ் இவருடைய ஸ்பீடு தானா, வருங்கால நட்சத்திரமே இவன் தான் அப்படின்னு பலரையும் வந்து பேச வச்சிருக்குது. படிப்புல பெரிய அளவுல ஆர்வம் கிடையாது. 5வது படிக்கும் போதே நீ இப்படி இருந்தனா உனக்கு ஃபுட்பால் மட்டும்தான் வரும், ஆனா அது உனக்கு சோறு கூட போடாது அப்படின்னு டீச்சர் வந்து ரொம்ப கோபமா பேச பதிலுக்கு ரொம்ப பேசிய கடைசி ஸ்கூல்ல இருந்து இவரை டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா, அம்மா எனக்கு ஸ்கூல்லாம் வேணாம், ஃபுட்பாலே போதும், நிச்சயமா ஒரு நாள் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப தன்னம்பிக்கையா பேசின உடனே இவங்களுடைய ஃபேமிலியும் அக்செப்ட் பண்றாங்க. சரி, நீ ஃபுல் டைம் ஃபுட்பாலே விளையாடுப்பா அப்படின்னு உடனே எனி டைம் ஃபுட்பாலே இவருடைய வாழ்க்கையா மாறிடுச்சு. இவருடைய கேமை பார்த்ததுக்கு அப்புறமா போர்ச்சுகலோட ஒன் ஆஃப் த சிறந்த கிளப் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்போர்டிங் லிஸ்பன் இவரை உடனடியாக ஒப்பந்தம் பண்ணி எடுத்துட்டாங்க. கண்கள்ல வெறும் கனவை மட்டுமே சொன்னதா ஒரு 12 பையன் தன் குடும்பத்தை பிரிஞ்சு ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய லிஸ்பன் சிட்டிக்கு போறான். அங்க போய் ஒரு 3 பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 15 இவருடைய மொத்த கனவுக்கே தடை போடுற வகையில சீரற்ற இதய துடிப்பு நோயால இவர் பாதிக்கப்பட்டாரு. அந்த நோயோட ஒரு வழியா போராடி ஜெயிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய கடின உழைப்பால ஸ்போர்டிங் லிஸ்பன் டீம்ல U16, U17, U18 ஒரு கேட்டகரியா முன்னேறி சீனியர் டீம்லயும் இவர் இடம் பெற்றாரு. ஒரே சீசன்ல எல்லா டீம்லயுமே விளையாடுறதுக்கான ஒரு தகுதி பெற்ற ஒரே வீரர் ரொனால்டோ மட்டும்தான். 2003 மான்செஸ்டர் யுனைடெட் டீம் கூட ஒரு நட்பு ரீதியான ஒரு மேட்ச்ல இவர் ஆடும்போது ஸ்போர்டிங் லிஸ்பன் டீம் 3-1 ஜெயிச்சது. அந்த போட்டியில மொத்த மேட்சையுமே திருப்பி போட்டது ரொனால்டோவுடைய அந்த ஒரு 3 தான். இவரை எப்படியாச்சும் வாங்கி ஆகணும் அப்படின்னு மான்செஸ்டர் யுனைடெட் டீமோட கோச்சான அலெக்ஸ் வந்து இவரை 12.3 million கொடுத்து வாங்கினாங்க. அப்ப இவருடைய வயசு வெறும் 18 தான். இவருக்கு ஜெர்சி நம்பர் 7 வேற கொடுக்கப்பட்டது. இவருக்கு முன்னாடி ஜெர்சி நம்பர் 7 விளையாடினது டேவிட் பெக்கம். அவர் எவ்வளவு பெரிய பிளேயர், இவனுக்கு போய் நம்பர் 7 கொடுக்குறீங்களே அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கு ரொனால்டோ உள்ளானாரு. ஆனா அதையே அவர் சவாலா எடுத்துக்கிட்டு இந்த ஜெர்சி நம்பருக்கு நான் தான் சரியான ஆளு அப்படின்றத பயங்கரமா நிரூபிச்சு காமிச்சாரு. 2003 மான்செஸ்டர் யுனைடெட் டீம் வின் பண்ண அந்த டிராஃபி தான் நம்ம ரொனால்டோவுக்கும் ஃபர்ஸ்ட் டிராஃபி. அதுக்கப்புறமா 2004 யூரோ கோப்பை ஃபைனல் மேட்ச்ல கிரீஸ் டீம் கிட்ட போர்ச்சுகல் அணி வந்து தோல்வி அடைஞ்சது. அதுக்கு அடுத்த வருஷமே ரொனால்டோவுடைய அப்பாவும் இறந்து போயிட்டாரு. அடுத்தடுத்து சோகங்கள் ரொனால்டோவை வந்து கண்டினியூஸா தாக்குச்சு. 2006 உலக கோப்பையில இங்கிலாந்து டீம் பிளேயரான ரூனிக்கு ரெட் கார்டு வாங்குறதுக்கு காரணமே ரொனால்டோ தான் அப்படின்னு ரொனால்டோ வெளியே போனு மொத்த ஆடியன்ஸுமே அங்க வந்து போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சாங்க. தான் மேல விழுந்த எல்லா தூற்றல்களுமே துடைக்கிறதுக்கு தன்னுடைய கால்களை மட்டுமே ஆயுதமா பயன்படுத்தினாரு ரொனால்டோ. எப்பவுமே பிராக்டிஸ்னா ஃபர்ஸ்ட் ஆளா ரொனால்டோ தான் வருவாரு, கடைசி ஆளா பிராக்டிஸ் முடிச்சு போறதும் ரொனால்டோ தான். இரவு பகல்னு பார்க்காம கடினமா உழைச்சாரு, பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணாரு. 3 லீக் டைட்டில், சாம்பியன்ஸ் லீக் கோப்பனு பல கோப்பைகளை யுனைடெட் டீமுக்காக ரொனால்டோ வாங்கி கொடுத்திருந்தாரு. 2008 இவருக்கு ஃபுட்பாலுடைய ஆகச்சிறந்த விருதான ஃபாலண்டி ஓர் விருதும் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம போர்ச்சுகல் டீமோட கேப்டன் அப்படின்ற ஒரு பதவியும் இவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா இவருடைய வெற்றி சாம்ராஜ்யம் தான் டிராஃபின்னு இவர் காட்டில அட்ட மேல தான். 2009 ரியல் மேட்ரிட் டீமுக்காக 86 million கொடுத்து இவர் வாங்கப்பட்டாரு. அதுவே அப்போது ஒரு வீரருக்கு அதிகபட்சமா கொடுக்கப்பட்ட தொகை. புதிய லீக், புதிய சவால், இவருடைய ராஜ்யத்தை புதுசா தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. 2 வேற வேற கிளப்புக்காக வேர்ல்டு கப்பையும் சாம்பியன்ஸ் லீக் டிராஃபியையும் வின் பண்ணி கொடுத்த ஒரே பிளேயர் ரொனால்டோ மட்டும்தான். 5 ஃபாலண்டி ஓர் அவார்ட், 4 கோல்டன் ஃபுட் அவார்டுன்னு இவர் வாங்கின விருதுகளை அடுக்கிறதுக்கு மட்டுமே மதிரா நகரத்துல ஒரு மியூசியமே வச்சிருக்காங்க. இவருடைய வயசு என்னமோ 34, ஆனா இவர் கால்களுக்கு வயசுன்னு பார்த்தா 20 மாதிரி. இன்னும் அந்த துடிப்பு குறையவே இல்லை. என்ன ஸ்பீடியா மனுஷன். ஜூவென்டஸ் டீமுக்காக 105 million கொடுத்து இவரை வாங்கியிருக்கிறாங்க. ரொனால்டோவுடைய வெற்றி இவர் வாங்கி குவித்த கோப்பைகளோ விருதுகளோ கிடையாது. இவரை பார்த்து இவரை மாதிரியே நானும் ஃபுட்பால் விளையாடணும்னு கோடிக்கணக்கான ரசிகர்களை இன்னைக்கு ஃபுட்பால் எடுக்க வச்சிருக்கிறார்ல, இதுதான் ஒரு உண்மையான சாம்பியனுடைய வெற்றி. உங்களுக்கு ரொனால்டோவை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் ரொனால்டோவுடைய இந்த ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற எந்த பிளேயருடைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.